காசு காசுன்னு ஓடினா காசு கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. காசு காசுன்னு ஓடினாலும் அந்த காசை சென்று ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது ஒரு நிலை வந்துடும். காசையோ தங்கத்தையோ இல்ல துணியையோ இல்ல பக்கத்துல இருக்கிறவளையோ சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது. ஆகாரம்ங்கிறது வேணும். அந்த ஆகாரம்ங்கிறது ஒரு வயசுக்கு அப்புறம் எதை சாப்பிட்டாலும் ஜீரணமாக மாட்டேங்கிறது. அப்ப துக்கம் மிச்சமாயிருக்கு. இத்தனை சம்பாதிச்சேன்னு ஒன்னும் பண்ண முடியல. அதாவது நிகழ்காலத்துல வாழ்ந்து அப்படின்னு ஒண்ணு, அதுதான் அன்னன்னைக்கும் என்னென்ன கிடைக்கிறது அன்னைக்கு அது சந்தோஷமா அனுபவிச்சு சாப்பிட வேண்டியது. இப்ப மனுஷா எல்லாரும் என்ன பண்றா, தேகத்துல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஓடி 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 சம்பாதிக்கிறதுக்காக போற, அழகா உக்காந்து வயிற்றுக்கு வேண்டியது நாட்டுக்கு வேண்டியது குடித்த வச்சு சாப்பிடறது கூட கிடையாது. அதே மாதிரி அந்த நாளைக்கு படுத்துக்கிறது அப்படிங்கறதும் கிடையாது. ஓடி 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 துணி எத்தனை நாளைக்கு நம்ம போட்டுக்க முடியுது, ஒரு நிலையில கிழிஞ்சு போயிடும். அப்புறம் புது துணியை தேடி ஓடுறோம். பாத்திரங்கள் உபயோகப்படுத்துறோம், கொஞ்ச நாள் ஆச்சுன்னா உபயோகம் இல்லை. அப்புறம் நகைகள் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா தேஞ்சு போட்டுக்கும் புதிய நகை. இப்படி ஓடி 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 எதை பண்ணியும் மனசுக்கு திருப்தி இல்லாம கடைசியில என்ன மிஞ்சதுன்னா துக்கம். இப்படி பண்ணினே நல்ல துக்கம் அப்படி நின்று வந்து நின்று. ஆனா துக்கமே இல்லாத வாழ முடியும் அப்படின்னா கண்டிப்பா வாழ முடியும். அத்தனை மகான்களும் நமக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்கு. குச்சேலர் அத்தனை வறுமையில இருந்து, அத்தனை வறுமையில இருந்தா கூட வாழ்க்கைய வாழ்க்கை செம்மையா இருந்தது. செம்மைன்னு சொன்னோமானால் சந்தோஷம். தம்பதிகள் அவ தாம்பத்தியமும் அவ்வளவு நன்னா இருந்தது. சுசீலையும் அந்த பக்திக்கு ஒத்து போய் ஒத்து போறதுலே ஸ்வயம் அவளுக்கே கிருஷ்ணன் மேல பக்தி உண்டு. அதனால அந்த தாம்பத்தியத்துல அரிசி இல்ல பருப்பு இல்ல வறுமையா இருக்கு அப்படிங்கறது எல்லாம் இல்ல. ஆனா ஒரு தாயாரா இருந்ததுனாலே அவ தன்னுடைய குழந்தைகளுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கறதுக்காக பண்ணினாலே தவிர அவளும் வேற அதை மிந்தி ஒண்ணும் பண்ணல. அப்படி இந்த பக்தி அப்படிங்கறது இருந்திருக்குன்னால் மிச்சம் எல்லாம் துக்கம் இல்ல. துக்கம்னு எதெல்லாம் மனுஷன் நினைக்கிறாளோ இதெல்லாம் துக்கம் இல்லே அப்படிங்கறதாயிடும். பக்தி வந்ததுன்னா இந்த பக்தி அப்படிங்கறது நிறைய நிலைகள் உண்டு. ஆச்சரிய பாவம் உண்டு, பிரேம பாவம் உண்டு, சத்திய பாவம் இப்படி சொல்லிட்டு போறதுக்கு நிறைய இருக்கு. அதுல எல்லாத்த காட்டிலும் உத்தவர் பாகவதத்துல உத்தவர்னு ஒருத்தர், அவர் கிருஷ்ணனோட சண்டைப்படும். உத்தவர் எப்பேற்பட்ட மகான் அப்படின்னு சொன்ன பெரிய மகான், கிருஷ்ணனுடைய நிழல் போல. கிருஷ்ணன் வச்சு வேற எங்கேயும் போகாம அப்படியே கூட இருந்து கிருஷ்ணனுக்கு இதை பிடிக்கும் அதை பிடிக்கும், காலு நோகாம இருக்கணும் கிருஷ்ணன், அப்படி எல்லாரும் கிருஷ்ணனை கொண்டாடணும் அப்படி எல்லாம் இருக்கிறவர் உத்தவர். கிருஷ்ண பத்தி நன்னா தெரிஞ்சவர். ஒரு சமயம் அவர் கேட்கிறேன், கொடாபட நீ வந்து பிரேம புத்தின்னு சொல்லி உலகத்தையே ஏமாத்திருக்கேடா கிருஷ்ணா, ரொம்ப ஏமாத்துற உலகத்தை அப்படி கூட ஒண்ணு உண்டா என்ன, அப்படி கூட ஒருத்தர் இருக்க முடியுமா என்ன, என்ன நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, அயோக்கியத்தனம் பண்ணி அப்படியே கேட்கற புத்தவர் கிருஷ்ண பாக்கு. இப்படி எல்லாம் பண்ணாதே இதெல்லாம் நன்னாவே இல்ல, பிரேம புத்திங்கிற அதுங்கிற அசிங்கமா இல்லையா நன்னா இல்லையா அப்படின்னு. கிருஷ்ணர் எப்பவும் போலே அதுக்கு பதில் சொல்லல. ஏன்னு கேட்டா ஒரு மனுஷாளுக்கு என்ன எப்படி புரிய வைக்கணுமோ அதை புரிய வச்சுக்கணும், அதான் குருங்கிறது. கிருஷ்ணர் என்ன பண்றதப்பா உத்தவா, நீ சொல்றது சரிதான் இருந்துட்டு போட்டோம், ஆனா நீ என்ன பண்றே அப்படின்னா என்னுடைய அம்மா அப்பா கோபர்கள் கோபிகள் ராஜ எல்லாரும் இருக்கிற அந்த கோகுலத்துக்கு போய் அம்மா அப்பாவுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்லிட்டு வா. ஏன்னா குழந்தைகள் வெளியூர்ல இருந்தாலோ அம்மா அப்பா வெளியூர்ல இருந்தாலோ அது அப்புறம் அவள்கிட்ட ஒரு சமாச்சாரம் வந்ததுன்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமே. கிருஷ்ணன் என்ன பண்ற, வசுதேவர் தேவகி வாழ்க்கெல்லாம் சொல்லுங்க. கிருஷ்ணன் ரொம்ப சௌக்கியமா இருக்கா, உங்களோட தான் இருந்துருக்கான், அவன் தூரம் இருக்கான்னு நினைச்சுக்காதீங்க, உங்களோட இருந்துருக்கான். நீங்களுக்கு உங்களுக்கு எப்ப
ஏதோ பொசிஷன் நம்ம வந்து சேருவோம் அப்படின்னா சரின்னு ராத்திரி பூரா உத்தவரும் வசுதேவரும் தேவகியும் உட்கார்ந்து பேசிட்டு தான் கோயில் உடைஞ்சு போயிருந்தது அவ்வளவு இதுவும் சத்தியம். பொழுது விடுஞ்சு போன உடனே என்ன பண்ற அப்படின்னா உத்தவர் எழுந்திருந்து தன்னுடைய காத்தால கடன்கள் எல்லாம் பண்ணணுமே அதுக்காக கடமைகள் அதுக்காக ஏந்தன் வரத்துக்காக இருக்கிற அதுக்குள்ளே ஊர்ல இருக்கிற கோபி குட்டிகள் எல்லாம் என்ன பண்றதுன்னா அது அது குளத்துக்கு போறதும் ஜலமெடுக்கிறதுக்கு போறதும் அதுக்காக வெளியில வருது. வந்து பார்த்தா வசுதேவர் வீட்டு வாசல்ல ஒரு தங்க ரதம் இருக்கு. ஆஹா அடி கிருஷ்ணன் வந்து தாண்டி ராத்திரியே வந்து தாண்டோல இருக்கிறே நம்மளை விட்டுட்டு அவனால இருக்க முடியாதுரே தெரியண்டி நம்மளை பத்தி எல்லா அப்பேற்பட்டவன் இல்லையா அவனுக்கு தெரியண்டி நம்மளை பத்தி நம்மளை பார்க்காம அவன் இருக்க மாட்டான் நமக்கு அனுகிரகம் பண்ணாம இருக்க மாட்டான் அவன் வந்துட்டான் பாரு கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தரோட ஒருத்தர் ஒரே சந்தோஷம். கிருஷ்ணன் வந்துட்டான் இன்னும் அவனை பார்க்கல கிருஷ்ணன் வந்துட்டான்னு நினைக்கிறது அவ்வளவு சந்தோஷம். அந்த நினைவு இருக்கே அது வந்து சொல்லவே முடியாது அவ்வளவு தெரியாது. அந்த நெஞ்சு நிறைஞ்சு போகும் அது அனுபவிக்கும் போதுதான் தெரியும் அந்த நெஞ்சு நிறையிறது அப்படிங்கிறது இந்த ஆத்மாவை குட்டி தனக்கு வேண்டிய வந்திருக்கான் அப்படிங்கிற பகவான் வந்திருக்கான் இங்க அப்படின்னு அப்படி அதுகெல்லாம் முன்ன ஒண்ணு பேசிட்டு படத்தை எடுத்துட்டு வாசல்ல நின்று எப்படி இடி அது போய் இப்போ யாரு வந்திருக்கிறது கிருஷ்ணன் வந்திருக்கிறத பாக்கணுமே எப்படி பாக்கிறது நமக்கோ வேலை இருக்கு குளத்துக்கு போய் ஜலம் கொண்டு வரணும் இல்லைன்னா அம்மா அவிவோம் ஆட்டை கவனிக்கணும் இல்லைன்னா அப்பா அவிவான் இப்படி எல்லாம் இருக்கிற பொழுது இந்த ரதம் யாரோட ரதம் யார் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமே அலையர்வுகள் அங்கேயும் இங்கேயும் ஆறுகள்லாம் கூட்டம் கூடி மகாநாடு போடுற மாதிரி பேசிட்டு வாடி எல்லாரும் போயிட்டான் பாத்துட்டு வந்துடும் அப்படின்னு எல்லாருமா என்ன பண்றாங்க அந்த ரதம் நிறுத்தி இருக்கிற இடத்துக்கும் வந்துட்டு இருக்கிறதுக்கும் உத்தவர் வெளியில வர்றதுக்கும் சரியா இருக்கு. உடனே பாத்துட்டு தூரிக்கேந்து பாத்துட்டு ஆஹா கிருஷ்ணன் தாண்டி அதே மாதிரி மஞ்சள் பீதாம்பரம் இடத்துல இருக்கு அதே ஒசரம் அதே பெருமன் அப்படியே இருக்கிறதுனால கிருஷ்ணாதான் இருக்குண்டி அப்படின்னு எல்லாம் வேகமா ஓடி வருகிறது. கிட்ட கவுண்டு பார்த்த உடனே அது கிருஷ்ணன் இல்ல அது வரைக்கும் தெரியல கிட்ட வந்து பாக்குற போதுதான் கிருஷ்ணன் இல்ல அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் கேட்கறது ஓய் நீ யார் எதுக்காக இங்க வந்திருக்கேன் எங்கேருந்து வந்திருக்கேன் உங்களை யாரு எங்க கிருஷ்ணன் மாதிரி உங்களை யாரு பீட்டாபுரத்தை உடுத்திங்க இங்க வரட்டுனா ஏத்துட்டு இங்க வந்துட்டுங்க தான் நினைச்சது அது மாதிரி சரியா இல்லையு உடனே அடுத்தது இதெல்லாம் தான் கேட்க தோணும் மனுஷனுக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தையும் கேட்கிறார் அவள்கிட்ட. உடனே உத்தவர் நினைச்சுக்கிறார் கிருஷ்ணன் சொன்னானே அது இங்க ஓரளவுக்கு பாக்குற போயிது இந்த கோபி குட்டிகளை பாக்குற போயிது என்னமோ நம்மள அறியாம அவளுடைய அந்த பாவம் நமக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருதே சரி பாப்பம் இருந்தாலும் இது வந்து பூரா அப்படிதான் இருக்குமான அப்புறம் பாக்கலாம் யோசிச்சுட்டு அம்மாமா நான் வந்து உத்தவர் கிருஷ்ணனுடைய நிழலா இருக்கிறவன் நான் உங்களுக்கெல்லாம் சமாச்சாரம் சொல்லச்சு இல்லையே நீங்க கிருஷ்ணன் நினைச்சிருக்கான் அதுக்காக நான் வந்திருக்கேன். அப்புறம் கிருஷ்ணர் என்ன சொல்லி அனுப்புறதுனா ராதைய பார்த்துட்டு வந்தேன் சொல்றது ராதைய எனக்கு பார்க்கணும் அதுக்காகவும் நான் இங்க வந்திருக்கேன் அப்படிங்கவும் இதெல்லாம் ஆஹா வந்துட்டீரா நீங்க ராதையை பார்க்க எங்க ராதைய மாதிரி உங்களால முடியும அந்த பக்தி ராதையை போல பக்தி பண்றதுன்னா நீங்க ஆறால முடியும் அதுக்கென்ன உங்களை ராதையை பார்க்க அழிச்சுட்டு போறோம் இப்ப என்ன சமாதிகாரம் சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்கறதுகள் கிருஷ்ணன் சொல்லி அனுப்பிச்ச விஷயங்கள் எல்லாம் அது அப்புறமா சொல்லுவோம் என்ன விஷயம்னு விஷயத்தெல்லாம் சொல்லி கிருஷ்ணன் இந்த மாதிரி நீங்க எப்ப கூப்பிடுறீங்களோ அப்ப நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்லி முடிச்சுது. உடனே எல்லாம் ராதையை பார்க்க போறது இந்த கதை நிறைய ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது எல்லாரும் சேர்ந்து ராதையை பார்க்க போனேன் போற போயே இந்த குட்டிகள்லாம் என்ன பண்ணிட்டு போறது அப்படின்னா சோ ராதை கிருஷ்ணன் நினைச்சுக்கிறான் மயக்கமிச்சு விழுந்துடுறா புல்லாங்குழல பாக்குறா மயக்கமிச்சு விழுந்துடுறா அல்ல அதுல இருந்து எழுப்புறதுக்கே எங்களால முடிய மாட்டேங்கிறது ராதாராணி அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு ஒத்துக்கி அப்படின்னு
இவங்களெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கு பேசிக்கிட்டே கிருஷ்ணனுக்கு உடம்பு தேவையில்லையா, கிருஷ்ணன் நன்னா சாப்பிடுறாங்க, கிருஷ்ணன் கருத்து போயிட்டாங்க, கிருஷ்ணன் எழுத்து போயிட்டாங்க, எலும்பெல்லாம் மூடிட்டு இருக்கா, எலும்பெல்லாம் தெரியறது, ராத்திரியில சீக்கிரம் தூங்குறானா, ராத்திரி நாளைக்கே தூங்குறாங்க, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கேள்வி கேட்டு இருக்கான். ஏன்னா கிருஷ்ணனை நோகாம விட்டுக்கணும் அப்படிங்கறது, பகவான நோகாம விட்டுக்கிறது அப்படிங்கறதான் பக்தாளுடையதே. அதுலயும் இவர்கள் ஸ்ரீகளா இருக்கிறதுனாலே ஒரு தாயார போலே அப்படின்னு சொல்லலாம், இல்ல தாயார காட்டிலும் மேலாக, ஏன்னா தாயார காட்டிலும் மேலாத்தான் இருப்பாளே தவிர அதுல ஒரு குடியும் குறைச்சலா இருக்கவே மாட்டான். அது பக்தி பண்றவாளுக்குத்தான் தெரியும். அந்த மாதிரி இவர்கள் பூரா அப்படி பேசிட்டு ராதே இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறா. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா